கன்னியா திருவண்ணாமலை மாவட்ட கின்யா பிரதேச செயலகத்தில் மீனவர் சங்கங்களின் சமாஜ தலைவராக கடமையாட்டி கொண்டிருக்கு நான் தற்பொழுது எமது பிரதேசத்தில் கொரோனா கோவிட் நைன்டீன் தொடர்பில் மூன்றாவது அலையில் பனிரெண்டு இண்டியன் ஜிவிஷன்கள் அதாவது முடக்கப்பட்டிருக்கிறது இந்த முடக்கப்பட்ட பிரதேசத்தில் பார்க்க பார்க்கின்ற பொழுது மீனவர்கள் கூடுதலாக வசித்த வசித்தவர்களாக காணப்படுகிறார்கள் தற்போதைய நிலையில் எவ்வி எவ்வித கொடுப்பனவும் இல்லாத நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வருகின்ற பொழுது அதாவது அவர்கள் பாசிகள் சரியான முறையிலே கொடுக்கப்படாததினால் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது தற்பொழுது நிலவுகின்ற நிலைப்பாட்டில் இருபத்தி ரெண்டாம் திகதி முதல் கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று தடை உத்தரவு போடப்பட்டிருக்கின்றது இந்த தடையுறவு கால அதாவது கூறப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் கடலுக்கு செல்லுகின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களின் நிலையும் என்னவென்று கூறிக்கொள்வதோடு தற்போது நிலைப்பாட்டில் எங்கள் பிரதேசங்களில் வாழுகின்ற மீனவர்கள் அனைவர்களும் மிக கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுவதோடு ஒரு தலைவராக கடமையாட்டி கொண்டிருக்கின்ற நான் இதை பொறுப்பேற் பொறுப்பேற்று சில விடயங்களை முன்வைக்க விரும்புவது எனது சமூகத்தின் தேவையாக இருக்கின்றது தற்பொழுது நிலைப்பாட்டில் எங்கே என்ன நடக்குது என்று கேட்க முடியாத நிலைப்பாட்டில் எமது பிரதேசங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது ஐயாயிரம் ரூபா பொதிகள் வழங்குவதாக பிரதேச செயலகத்தில் அதாவது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது கூறுகின்றார்கள் ஐயாயிரம் ரூபா பொதிகள் பன்னிரண்டு ஜிஎன் டியூஷன் முடக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வழங்க முடியும் என்று பிரதேச செயலாளர் உத்தரவு அளித்திருக்கின்றார்கள் இதை முடக்கப்பட்ட ஏரியாவை அப்பால் இருக்கின்ற மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் யார் மூலமாக கிடைக்கும் யார் மூலமாக கொடுப்பதென்று இதுவரைக்கும் ஒரு தீர்வில்லாத நிலையில் மீனவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மீனவர்களின் நிலைப்பாட்டில் பல தடவைகள் பல காலங்கள் நாங்களும் பேசி வருகின்றோம் எத்தனை மினிஷ்டர்களிடம் மனு கொடுத்து வந்திருக்கின்றோம் இதுவரை காலங்களில் இந்த திருவண்ணாமலை மாவட்ட கின்யா மற்றும் மற்றும் மூதூர் புல்மோட்ட புடவக்கட்டு குச்சவழி இறகுக்கண்டி நிலாவளி பத்தாம் நம்பர் படுக்க ஜமாலியா மனையாவளி சைனாபே போன்ற மீனவர்களுக்கு யாரும் நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு முன் வரவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொரோனா கோவிட் நைன் முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் மூணாவது அலை மிக மிக வேகமாக கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமது மீனவர்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் உடனடியாக கவனத்தில் கொண்டு மீன் அதாவது மீன்பிடி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்கு இதை எடுத்து சென்று எமது மீன் மீனவர்களுக்கான கொடுப்பனவுகளை வாழ்வாதாரத்தை நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணிவம்பினர் கேட்டுக்கொள்வதோடு இதை வெறுமனே ஒரு மீனவ சங்க தலைவர் பேசுகிறார் இதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காமல் ஏற்கனவே தொழில் பிரச்சினைகள் அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என்று மினிஸ்டர் டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கு சில வார்த்தைகளை நான் பேசியிருக்கின்றேன் உடனடியாக இந்திய மீனவர்களுக்கும் அவர் அந்த அல் சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றேன் சந்தோஷமான செய்தி உடனடியாக இந்திய மீனவர்களை அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதை போன்று கவனத்தில் கொண்டு இந்த விடயத்திலும் எமது திருவண்ணாமலை மாவட்ட பிரதேச மீனவர் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கான கொழுப்பு கூடுதலாக காலங்கள் நேரங்கள் எடுக்காமல் அதிகூடிய டைம் எடுத்து இதனை உடனடியாக வழங்குவதற்கு சில பரிவு அதாவது அந்த அந்த அதாவது சில முடிவுகளை எடுத்து உடனடியாக எங்களுக்கு பெற்றுத்தருமாறு பணிவாம்பியுடன் கேட்டுக்கொள்வதோடு